ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிளேஸ்மெண்ட் லாக்ஸ்கிம் யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாப் ஓப்பனிங்கான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம போடுற ஜாப் ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் பொசிஷன் டெக்னாலஜின்ற கம்பெனியில் உள்ள வேலை வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் நியர்பை புட்லூர்ன்ற லொக்கேஷனில் தான் இந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு. கம்பெனியோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வீடியோவோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் மற்றும் டிப்ளமோ ஆட்டோமொபைல் முடித்தவர்களும், மற்றும் ஐடி மிஷினிஸ்ட் மற்றும் டூல் அண்ட் டை மேக்கிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே கேட்குறாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 முதல் 25 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இந்த வேலையில் ஜாயின் பண்ண முடியும். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்காக ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்காக மட்டும்தான் ஹையர் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க நாப்ஸ் ட்ரைனிங் ரோலில் தான் எடுக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் தங்கும் இடம் இலவசமாக கொடுத்துட்றாங்க, மற்றும் ஃபுட்டும் இலவசமாக கொடுத்துட்றாங்க. இந்த கம்பெனியில் உங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவர்களுக்கு மாதம் 14,750 ரூபாயும், ஐடிஐ முடித்தவர்களுக்கு மாதம் 13,750 ரூபாயும் கொடுக்குறாங்க. இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. இந்த கம்பெனியை பற்றியும் வேலையை பற்றியும் மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லாக்ஸ்கிம் HR நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் இந்த ஜாப் பற்றிய டீட்டெயில்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற இலவச வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.